ஸ்கைடட்னு ஒரு கம்பெனி வேர்ல்டு ஃபஸ்ட்டு சைலண்ட் மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரான்ஸில் ஸ்கைடெக்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்க வந்து இந்த மாதிரி வேர்ல்டு ஃபஸ்ட்டு சைலண்ட் மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம மாஸ்க்குனாலே ஒன்று இந்த மாதிரி ஏர்பான் டிசீஸை வந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம மாஸ்க்லாம் போடுவோம். ஃபஸ்ட்லாம் இந்த மாஸ்க்ன்றதே இந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், இல்லைனா இந்த அனிமல்ஸ் கிட்டலாம் யூஸ் பண்ணி, இந்த அனிமல்ஸ் யாராவது தொட போகிறாங்கன்னா அவங்க மாஸ்க்லாம் போட்டிருப்பாங்க. நம்மளாம் மாஸ்க் போட்டதே கிடையாது இந்த கொரோனா முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாஸ்க்ன்றதே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. 2 ரூபா மாஸ்க்லாம் 5 ரூபா ஆச்சு, கலர் கலராக வருது. நான்லாம் ஒரு காலத்தில் இந்த மிலிட்ரி மாஸ்க்லாம் போட்டிருந்தேன், காக்கியில் போட்டுட்டு இருந்தேன், கலர் கலராக போட்டிருந்தோம், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலரில் வந்தது. இந்த சாரிலெலாம் பார்த்தா கூட மேட்சிங் மாஸ்க் வந்துருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இந்த கோல்டுலே மாஸ்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அந்த கோல்டு மாஸ்க்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாஸ்கோட ட்ரெண்டே மாறி போச்சு. ஸோ அந்த இதில் இவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாஸ்க் வச்சு வந்து நம்ம போட்டுக்கிட்டால் என்ன ஆகும்னா, இந்த டிசீஸ் பரவுமா இல்லை அதை தடுக்குமான்லாம் இல்லை, இவங்களோட மெயின் இதே வந்து இந்த மாஸ்க்கை வச்சுக்கிட்டு நம்ம பேசலாம். இந்த மாஸ்க் பார்க்கும்போதே பார்த்தா நார்மல் மாஸ்க் மாதிரி இல்லை, நம்ம எப்படி எத்தி இப்படி காது பின்னாடி போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருப்போம், சில மாஸ்க்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும், காதே இப்படி இருக்கும் சில பேருக்குலாம். ஸோ அந்த மாதிரி மாஸ்க்கில் இது வந்து நார்மலாக ஒரு பெரிய ஒரு பார்க்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்யூப் மாஸ்க் மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தா ஒரு அழகாக ஒரு பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேண்டை போட்டுட்டு நம்ம ப்ளூடூத்தில் 2 டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஒயர்டாக கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ப்ளூடூத்தில். ஸோ இது வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பேசுவோம், இப்போ வந்து நம்ம ஃபோனில் பேசுகிறோன்னா சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பேசினாலே அவங்களுக்கு கிளியராக கேட்கும், பட் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு நம்ம பேசுகிறோன்றதே கேட்காது. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ வந்து அந்த சிஇஓ போட்டிருப்பார், ஸ்டீஃபன் ஹேர்சன் போட்டிருப்பார். அவர் நார்மலாக ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இருப்பார், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார், நான் அந்த மாதிரி மாஸ்க் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவர் எடுத்து இது மாட்டிட்டு இருப்பார். நமக்கு அவர் பேசுறதே கேட்காது, அப்புறம் ஹெட்செட் போட்டால் தான் தெரியும் அவர் ஆக்சுவலாக பேசிக்கிட்டு இருக்கார். அந்தளவுக்கு வந்து அது சவுண்டை வந்து மைன்யூட்டாக கம்மி பண்ணிவிட்டு வெளியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த மாஸ்க்கை போட்டு நம்ம ஒரு எங்கே நின்று வேணால் பேசலாம், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பிஸியான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசலாம், ஒரு ட்ரெயினில் பேசலாம், நம்ம எங்கே நின்று. சில பேர்லாம் ஃபோன் பேசுவாங்க, என்னடா வந்துட்டு இருக்கேன்டா வரண்டான்னு, ஏ கம்முன்னு அப்படின்ற மாதிரி நமக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் இந்த மாஸ்க் போட்டால் நம்ம கத்துனா கூட பக்கத்தில் இருக்க யாருக்குமே நீங்கள் பேசுனீங்களா அந்த மாதிரி அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து எல்லாருக்கும் ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிளானை வந்து இவர் 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை ஒன்று கண்டுபிடிக்கலாம் மக்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படியே ஒரு ஒரு ப்ராசஸாக வந்து இப்போ இதை வந்து 2024 வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, கிக் ஸ்டார்டர்னு ஒரு கம்பெனி கூட லான்ச் பண்ணியிருக்காரு. இன்னும் ப்ரொடக்ஷன்லாம் வரல, இப்போ கூட நம்ம வாங்கணும்னா சைன் இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஆர்டர் தான் போட முடியும். ஆர்டர் போட்டால் இந்த இயரோட மே மந்த் தான் இந்த ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகும். மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிசம்பருக்குள்ளே வந்து எல்லாருக்குமே வந்து கையில் வந்துடும்ன்ற மாதிரி தான் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்கில் அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஏரோஸ்பேஸோட இன்ஜினியரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜெட் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தா சவுண்ட் வராமல் இருக்க சில டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சில டெக்னிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த இதை தான் வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இது வந்து சவுண்டே குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்கே வந்து அவங்க 2 டைப்ஸாக விடுறாங்க, சொன்ன மாதிரி ஒயர்டாகவும் விடுறாங்க, ஒயர்லெஸ்ஸாகவும் விடுறாங்க. ஒயர்ட் மாஸ்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்க ஆஃபர் மாதிரி போட்டுட்ருக்காங்க, இந்த லிமிட்டட் ஆஃபர் க்ளோசிங் சோன் மாதிரி விட்டுட்ருக்காங்க. ஒரு மாஸ்க்கே பார்த்தா $249 கிட்ட வருது, அதே நார்மல் ரேட் பார்த்தோன்னா $399 வருது. அதே மாதிரி ப்ளூடூத் பார்த்தோன்னா ஒரு மாஸ்க்கே பார்த்தோன்னா $299 வருது ஆஃபரில், நார்மலாக பார்த்தோன்னா $479 வருது. ஸோ இந்த மாஸ்க்குக்கு அவங்க வந்து 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கும்போது நல்லா வெயிட்டாக ஒரு விஆர் கிளாஸ் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பட் எல்லா அவங்க சொல்கிறது வந்து இது வந்து லைட் வெயிட் தான், அவ்வளோ வெயிட்லாம் இருக்காது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்க்கை விட கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது அவ்வளோ ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கேற்ற பார்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் போட்டு பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நார்மலாக இந்த N95 ஒரு மாஸ்க் இருக்கும், அதுதான் இந்த கோவிடே தடுத்துரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம மெடிக்கல் ஸ்டோர்லாம் வாங்கி போட்டிருப்போம். அந்த மாஸ்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாஸ்க் போடும்போது ஈஸியாக ப்ரீத் பண்ணவும் முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாஸ்க்கை வந்து ஒரு ஆப்லையும் கனெக்ட் பண்ணலாம், ஸ்கைடெட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணால் அதுக்கு சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கலன்னா நம்ம கத்தி பேச தேவையில்லை, இதில் இந்த ஆப்லேயே பார்த்தோன்னா வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதை விட இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, இப்போ நம்ம மாஸ்க் போட்டு நார்மலாக ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு யார்ட்டா பேசுகிறோம்னா அண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்படி கழட்டிட்டு தான் சத்தமாக பேசுவோம். ஆனால் இந்த மாஸ்க்கில் என்ன ஃபீச்சர்ஸ்னா, இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க காலை மியூட் பண்ணிட்டு இப்படியே நார்மலாக ஆனால் கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா அப்படின்னா அவங்களுக்கே டக்குன்னு கேட்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம், ஏன்னா நார்மலாக நம்ம வேற எங்கேயாவது பேசிட்டு இருந்தால் இன்னொருத்தங்கிட்ட சொல்லணும்னால அதை கொஞ்சம் கத்தி தான் சொல்லணும். பட் இந்த மாஸ்க்கில் அதுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்தது, எல்லாம் இப்போ அந்த கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த மாஸ்க் வந்துச்சு, எல்லாம் இப்போ இந்த மாஸ்க் போட்டு சுற்ற போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வர்றது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம இங்கே ரியாலிட்டியிலேருந்து ஒரு மெட்டாவர்ஸ் அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு உலகமே. இப்போ ஃபியூச்சர்லாம் பார்த்தா ஒரு விஷன் ப்ரோ போட்டு ஒரு அருவி மாதிரி, இப்போ நம்ம காசு கொடுத்து ட்ராவல்லாம் பண்ண முடியாது, அது டைமும் இல்லை வேலை அந்த மாதிரி இருக்குது. விஷன் ப்ரோவை போட்டு ஒரு அருவியில் இப்படி உட்காந்துட்டு இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ போகிற போக்க பார்த்தா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அந்த கல்யாணம்லாம் கூட மெட்டால தான் நடந்துட்டுருக்கு, இன்னும் சொந்தக்காரங்களாம் மெட்டாக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதான் இந்த மாதிரி ஒரு புது புது இனோவேஷன்ஸ்லாம் வரும்போது ஒரு பக்கம் பயம்
பயமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் இதுக்கெலாம் நம்ம எப்போ அடாப்ட் ஆக போகிறோன்ற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா ஒன்று ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க, நம்மளால் அதை இப்போ இந்த விஷன் ப்ரோலாம் நம்மளால் ஒரு நார்மலாக இதெல்லாம் வாங்க முடியுமான்ற அளவுக்கு யோசிக்கனா 3 லட்சரூபா தான் ஒரு காரை ஒன்று ஒரு கல்யாணம் பண்ணுவேன் வீடு கட்டும் அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி டிவைஸ்லாம் இப்போ நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். நம்மளாம் வந்து இந்த மாஸ்கே வந்து எந்த கடையில் கம்மியாக இருக்குன்னு பார்த்து ஒரு பண்டிலாக வாங்கினா கம்மியாக இருக்குன்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் இதுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அடாப்ட் ஆகலாம் நம்மளை தூக்கி ஒரு மோலில் வச்சுருவாங்க. இப்போ இந்த வயசானவங்களாம் பேங்க் போனால் எவ்வளோ கஸ்டமருக்கு போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் நம்மளும் போகிற போக்கில் அடாப்ட் ஆகி வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான்.